திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கம் அருகே உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 19 லட்சம் ரொக்கம் மற்றும் 32 கிலோ வெள்ளி கட்டைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். ஆரம்பாக்கம் அருகே அமைந்துள்ள எலாவூர் ஒருங்கிணைந்த சோதனை சாவடியில் கும்மிடிப்பூண்டி சரக போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக சந்தேகத்திற்கிடமாக வந்த சொகுசு காரை நிறுத்தி போலீசார் சோதனை செய்தனர். அதில் உரிய ஆவணங்கள் இன்றி 19 லட்சம் ரொக்கம் மற்றும் 32 கிலோ வெள்ளிக்கட்டைகள் இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து காரில் இருந்த நபரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அதில் சேலத்தைச் சேர்ந்த நகை வியாபாரி அருண் என்பதும் ஆந்திர மாநிலம் நெல்லூரில் இருந்து வெள்ளிக்கட்டைகளை விற்பனைக்காக வாங்கி வந்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து 19 லட்சம் ரொக்கம் மற்றும் 32 கிலோ வெள்ளிக்கட்டைகளை பறிமுதல் செய்த போலீசார் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.